பிரார்த்தனை மாறுவோம் நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள தந்தையார் தேவரே பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனே பரிசுத்தமுள்ள நின் வாக்கியத மூலக்க நம்மத்திர மாத்தநாளுக்கு வந்திருவ ராஜனே பரிசுத்தமுள்ள உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களிடத்திலே பேச வந்திருக்கிற மகாபெரிய ராஜாவே அந்திய காலத சபையிலிருவ நமக்கு வெக்காயிருவ பரிசுத்தவன் தயபாலி செய்ய அந்த கடைசி நாட்களுடைய சபையிலே வாழுகிற எங்களுக்கு தேவையான பரிசுத்தத்தை தயவு கூறும் சுவாமி கர்த்தனே நன்ன கர்த்தாவே என்னை நன்ன சபை என்ன என் சபையை இதன நோட்தா இருவா நோட்லிக்கிருவ பிரதி ஒன்று நின்ன மக்களை பரிசுத்தமடையா இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் இந்த வாக்கியா இன்றைய வசனம் நம்ம எல்லாரும் யோக்கியராகி மாறி இங்க எல்லாரையுமே தகுதி உள்ளவர்களாய் செய்யட்டும் என்ன சித்ததந்தே உம்முடைய சித்தத்தின்படி நம்மன நடுசப்பா எங்களை நடத்துமானவரே நன்ன கிமிகளில் என் செவிகளிலே நின்ன மாத்துகள் வரல உம்முடைய வார்த்தைகள் வரட்டும் நன்ன வாய்களில் என் வாயிலே நின்ன சப்த வரல உம்முடைய சப்தம் துணிக்கணும் நன்ன மறைமாடி என்னை மறைத்து அப்பா நீனு மாத்தாடப்பா அப்பா நீர் பேசும் மந்திர்வா ஒவ்வொரு கிமிகளில் ஈ மாத்துகள் துணி வரலி கர்த்தனே ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு செவியிலும் இந்த வசனமானது துணிக்கட்டும் கர்த்தனே இந்த வாக்கியம் நம்ம ஜீவிதக்கு ஒரு பரிவர்த்தனையை மாடலே கர்த்தாவே இன்றைய வசனம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கட்டும் நிஷ்கலங்கவாத ஹதயம் இன்று நமக்கு தயபாலி சப்பா குற்றமற்ற ஒரு இருதயத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தயவு கூறும் இவ்வந்த ராத்திரி வேளையிலே இந்த ராத்திரி வேளையிலே நீர் எங்க கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே எல்லா தடைகளும் தகதா எல்லா தடைகளையும் எடுத்து போடும் இயேசுவின் நாமத்திலே பிரார்த்திக்கிறேன் தந்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கூடி வந்திருவ எல்லாரிக்கும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் நான் வந்திஸ்தேனே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல் பைபிள் ஸ்டடி பைபிள் ஸ்டடி ಅಂದರೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಕ್ಲಾಸ್ ಇದು ಅಬಡಿನ ಇದು ಒಂದು ವಿಶೇಷಮಾನ ಕ್ಲಾಸ್ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ ಏನು ಸೊಲ್ರಣ್ಣ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಅವಕಾಶ ಸಿಗಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಇಂದ ವಾಯ್ಪು ಕಿಡಕಿರೋದಿಲ್ಲ ಓಕೆ ಪ್ರತ್ಯೇಕ ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಅವಕಾಶ ಸಿಗುತ್ತೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂದು ಸಿರು ಕೂಟಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ ಇಂದ ವಾಯ್ಪು ಕಿಡಕಿರೋದು ಅದರಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ ನೀವು ಒಂದು ಭಾಗ್ಯಶಾಲಿ ಅಂತ ಅದಲ್ಲ ನೀವು ಬಂದಿರಕ್ರಿಯೆಯನ್ನು ಸೋನಾ ನೀವು ಯಾವರು ಭಾಗ್ಯವಾನ್ಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅನೇಕ ಸಂದೇಶಗಳನ್ನು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿರೋದನ್ನ ನೋಡಿದ್ದೇವೆ ವೇದಾನಮತ್ತಲ ಅಂಡರ್ಬ್ರಾಗ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಬೇಸಿರಕ್ರದೈ ನಾವು ಕೇಟಿರಕ್ರೋ ಇನ್ನು ಐದು ಪುಸ್ತಕ ಮೊದಲನೇ ಸಾರಿ ನಾಲ್ಕು ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾಲ್ಕು ಸುವಿಶೇಷ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತನಾಡಿದ ಯಾರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಯಾರೊಡನ್ ಪೇಸಿನಾರ್ ಎಂದ್ರೆ ನಾವು ಪಾರ್ಕೊಂಬಿಡುದು ಅವರ ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಅಧಿಕವಾದ ಹೆಚ್ಚಾದ ಸಂಗತಿಗಳನ್ನ ಉಪದೇಶವನ್ನ ಮಾಡಿದ ತನ್ನುಡಿಯ ಸೀಡರ್ಗಳೋಡು ಪೇಸಿನಾರ್ ಅದು ಮಾತ್ರಮಲ್ಲ ಅಧಿಕಮಾನ ಕಾರ್ಯತೈ ಉಪದೇಶಮಾಗ ಅವರ್ ಸೇದಿರುಕರ ಅದೇ ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಐದು ಪುಸ್ತಕಗಳು ಅದುದಾನ್ ಇಂದ ಪುದಿಯ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರಕೂಡಿಯ ಐದು ಪುಸ್ತಕಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಕಡೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒಂದು ಪಕ್ಕ ಅದ್ಭುತತೈ ಸೇದುಕೊಂಡು ಬರುಗರ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇನ್ನೊಂದು ಪುರಂ ತನ್ನ 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರು ಅವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿದ ಜನರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ತನ್ನೈ ಪಿನ್ಪಚ್ಚಿನ 12 ಸೀಡರ್ಗಳಿಗೆ ಅವರ್ ಪ್ರಚಾರ ಸೇಯಲ ಅದಕ್ಕೆ ಮಾರಾಗ ಉಪದೇಶಂ ಸೇಗರ ಅರ್ಥದೇ ನಿಮಗೆ ಪುನೀತಾ ಉಂಗಲುಕ್ಕು ಉಪದ ಟೀಚಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಉಪದೇಶಿಕರಾರ್ ಬೋಧಿಕರಾರ್ ಅವ್ರು ನೋಡ್ರಿ ಈ ಟೀಚಿಂಗ್ ಈ ಉಪದೇಶನೇ ಇವತ್ತುವರೆಗೂ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೂಲ ಕಾರಣವಾಗಿದೆ ಬೋಧನೆ ಎನ್ನ ಇರುಕು ಇದುದಾನ್ ಇಂದ ನಾಲ್ವರೆಕ ಅನೇಕರ್ ಊಳ್ಯಂ ಸೇಯ ಪೆರಿಯ ಕಾರಣವಾಗಿ ಇರುಕರದ 12 ಮಂದಿ ಅಪೋಸ್ತಲರ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣನೇ ಇದು 12 பேர் அப்போஸ்தலர்கள் ஊழியத்திலே நிலைத்து நிற்க மிக பிரதானமான காரணம் இதுவும் ஒன்று ஆ சேவையின் இவத்து வரைக்கும் நடித்தாங்கன்றது அவர் இயேசு கிறிஸ்துவின் மாடித உபதேசம் அந்த ஊழியம் இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறது என்றால் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த போதனை ಅವತ್ತು ಅವರು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದು ಇವತ್ತುವರೆಗೂ ಅವರು ನಮಗೆ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ ಪಾರ್ಕ ಅಂದ ನಾಳಿ ಆರಂಭಿಕಪಟ್ಟ ಅಂದ ಬೋಧನೆ ವಾರ್ತೆಗಳು ಇಂದ ನಾಲ್ವರೆಕೂ ನಿರ್ಕಾಮಲ್ ಇರುಕರದು ಈ ಉಪದೇಶ ಇನ್ನೊಂದು
இந்த உபதேசம் என்கிறது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. 10 மந்தி 20 மந்தி 30 மந்தி 100 மந்தி இத்தரானே ஒரு 5000 ஜென்ரல் இருக்கிற சர்ச்சில் ஓகே நோட்ரி பாருங்க 10 20 30 50 100 அல்லது நீங்க ஒரு 5000 பேர் ஜனத்தொகை கொண்ட சபையிலையும் போய் பாருங்க அப்படி பைபிள் ஸ்டடியில் லிஸ்ட் ஜென இருந்தாரு அந்த இடத்துலயும் கூட பைபிள் ஸ்டடியில எத்தனை பேர் இருப்பாங்க 5000 ஜன இருந்தாரா 5000 பேர் இருப்பாங்களா 500 ஜன இருந்தாரு ஒரு 500 பேர் இருப்பாங்க 200 300 ஜன வந்தாரு பைபிள் ஸ்டடி இல்ல ஒரு 200 300 பேர் வருவாங்க பைபிள் ஸ்டடி இல்ல 100 ஜன இருந்தாரு இல்ல 100 பேர் இருக்கிற இடத்துல 10 ஜன வந்தாரு 10 பேர் வருவாங்க யாக்கு என்னதே ஏன்னு சொன்னா அது நியமம் அங்க வந்ததே நோடு 2000 வருஷங்கள இங்கே 2000 ஆண்டுகளாக இப்படித்தான் நியமமாய் வந்து கொண்டது எல்லாருக்கும் இது வந்து மீனான அமூல்யமான அவகாசம் சிகல்ல இந்த விலையேற பெற்ற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது அதுல தேவர் ஆனால் ஆண்டவர் என்னை கர்த்தர் இந்த நாளில பைபிள் ஸ்டடி கூட்டிட்டு வந்திருக்காரு பைபிள் ஸ்டடி என்ற எங்க வந்தா பைபிள் ஸ்டடினா என்ன தெரியுமா அம்மா அம்மா அப்பா அப்பா தன் மக்களை பக்கத்தில் கொண்டு தன் பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு அவர் ஏற்படுத்துறதுல உள்ளே மாத்து நீ தான் இருக்கேன் நல்ல காரியங்களை பொறுமையாய் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கல்ல அதுக்கே பேரண்ட்ஸ் டீச்சிங் அதுதான் பேரண்ட்ஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள் ஸ்டடியும் அங்கே என்ன பைபிள் ஸ்டடியும் அவ்வாறு தான் அப்பா நிமிங்க ஒன்னொன்னாகி பிடிச்சு போடுவது அப்பா அவங்களுக்கு ஒன்னொன்னா அப்படியே விவரித்து சொல்லுகிறது அன்பு வைத்து விட்டார் நீங்க அதிகமா விரும்பினால் நீ என்ன செய்வீங்க அதிகமா கத்தரிடத்துல பேசுவீங்க புரியுதுங்களா ஏதோ வந்துட்டோம் இங்க அதனால இந்த இடத்துல இதை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு பர்பஸ்ஃபுல்லாகி நான் பைபிள் ஸ்டடிக்கே ஓபேக் அந்த வந்தவர் பாருங்க நோக்கத்தோடு பைபிள் ஸ்டடிக்கே நான் போகணும்னு வந்தவங்க எஸ்டிஜினா சண்டே இந்த பைபிள் ஸ்டடி வெயிட் பண்றீங்க எத்தனை பேர் சண்டேல இருந்து பைபிள் ஸ்டடிக்கு வெயிட் பண்றீங்க இது நிலைமை இது உண்மையா இது காலையில விளங்குகின்ற இதே தரமே நாவோர் இதே போலதான் நாம எல்லாரும் இஷ்டப்படுறதை பார்க்கிறது பாருங்க வசனம்னு சொன்னா எல்லாருமே அந்த வசனத்தின் மேல் ஒரு விருப்பம் கொள்ள வேண்டும் 11th century alli 11th nootrandil illa kelthidira illa gamanikkira 11th 11th shatamandalli 11th nootrandil ond bible avagala bible irlilla appala bible illa okay ama latin bible itu latin bible irundathu கிடையாது இவர் கையிலே பைபிள் என்ன டிரான்ஸ்லேஷன் மாடிதார் லத்தீன் பாஷையில பாருங்க லத்தீன் மொழியிலிருந்து இவர் தன் கைப்பட எழுதி இவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆங்கில மொழிக்கு இவர் மொழிபெயர்த்திருக்கிறார் சரி இ பைபிள் சுமார் இஷ்ட தொட்டு செய்வது இப்ப இந்த லத்தீன் வேதாகமம் வந்து பார்க்க வந்து நல்ல அகலமான பெரிய ஒரு வேதாகமம் டிரான்ஸ்லேஷன் மாடித பைபிள் இங்கிலீஷ் பைபிள் அத அந்த லத்தீன் பைபிள மொழிபெயர்த்த ஆங்கில பைபிள் வந்து அவ்வளவு பெருசு இருந்ததான் பாருங்க ஓகே அதன்னா அதை
ಓದ್ಬೇಕಂದ್ರೆ ಬಾಡಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಬಾಡಿಗೆ ಈಸ್ಕೊಂಡು ನೀವು ಓದ್ಬೇಕು. ಇಪ್ಪ ಅದ ವಾಸಿಕನೋನು ಯಾರನ್ನೋ ಒಂದು ವಿರುಪ ಒಂದಾ ಪಣಂ ಕೊಡ್ತು ವಾಡಗೈಕ್ಕೆ ಅಂತ ವೇದಾಗಮತ್ತೆ ವಾಂಗಿ ನಮ್ಮ ವಾಸಿಕನೋ ஒரே ஒரு வேதாகமம்தான் ஆங்கில மொழியில் இருந்தது. அவங்க பிரிண்டிங் மிஷின் இல்ல இல்ல அன்னைக்கு பிரிண்டிங் மிஷின் இல்ல இவத்து நம்ம திருவ பைபிள் தர அவத்து இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வேதாகமத்தை போன்று அந்த நாட்களில் இல்லை. நம்ம இல்லையா போட்டு நல்ல பெரிய ஒரு பூட்டு போட்டு யாரும் எடுத்துட்டு போவோமா அந்த இடத்துலயே வாசிக்க அதுக்கு வந்து ஒரு செயின்டு பைபிள். இன்னும் ஸ்வல்ப அதே காலத்துல அதற்கு பிற்பாடு வந்த காலத்துல பைபிள் ஓதுதே நீங்க பாப்பி என்ற கோஷணை மாடிது பாருங்க. பைபிள் வாசித்தால் நீங்கள் பாவி என்று ஒரு அறிவிப்பு அந்த நாட்களில் இருந்தது. இரண்டேதோ இரண்டாவது வாசித்தாலோ அல்லது மொழிபெயர்த்தாலோ நம்ம வந்து நம்மளை கொலை செய்யற காலம் இருந்தது. பயங்கர ஜனர்கள் இதுக்காக தியாகமன்னு மாறினார். ஜனங்கள் பயங்கரமாக இந்த வேதாகமத்துக்காக தியாகம் செய்தார்கள். முதன்மை சத்மந்தி முதல் நூற்றாண்டுல ஹெச்சாகி பிரசங்கம் நடந்தில்ல அதிகமாக பிரசங்கம் எதுவும் நடக்கல. பவுலனுக்கு வெயிட் மாட்டா இருந்தேன் பவுலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் நூற்றாண்டின் காலத்துல ரொம்பவும் பிஸியான ஊழியக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். எங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ நம்ம சர்ச்சை போல ஏசி போட்ட பில்டிங் குள்ள இல்ல கவிகள் குகைகளுக்குள்ள இவர்கள் வந்து ஏதாவது நமக்கு போதிப்பார்களா என்று அவர் தொங்கித்த பரிஸ்தி கிரைஸ்தவ ஜீவந்தவாகியோ அத்தவாகி இடிபெய்கந்த வந்து காணொலி ஜாதிக்கிறது. ஏனென்றால் அந்த நாளின் சூழ்நிலை அவ்வாறு இருந்தது. கிறிஸ்துவர்கள் என்றால் அவர்களை உயிரோடு அல்லது கொலை செய்து அவர்களை பிடிக்கணும்ன்ற ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவர்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு காரியம் கதை பவுலன்னு மற்ற இவர்கள் தொட்டு தொட்டு சேவுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஜென்று காய்த்தா இருக்கு. அந்த காலத்துல அப்போஸ்தலர்களுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் ஜென்றுக்காக பாஸ்டர் காய்வீங்க. இந்த காலத்துல ஜனங்களுக்காக பாஸ்டருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லையா காலத்தில கவிகள் அந்த காலத்துல குகைகளுக்குள் ஈ காலத்துல இந்த காலத்துல ஏசி ஹால் ஏசி ஹால்ல வரல ஜனங்க வர்றதில்ல. தடி குடிப்பா நீ தடி குடி ஏ தொண்டை குடிக்குது புரியுதா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் பைபிள் இந்த வேதாகமத்தின் முக்கியத்துவம் ஓகே புரியுதுங்களா. பைபிள் ஸ்டடி அந்தரே பைபிள் ஸ்டடின்னு சொன்னா ஜென்ரு வர்றதுக்கு அழுத்தாரு ஜனங்க வர்றதுக்கே அழறாங்க. ಯಾಕೆ ಬಿಸಿಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಷ್ಟಪಡ್ತೀರಿ ನೀವು ಕೊಡ್ಬೇಕು ಊಟ ಕಟ್ ಮಾಡ್ರಿ ಬರಲನ್ ಸಹ ಸಾಪಾಡು ಕಟ್ ಪಣ್ಣ ಅದು ನಿಮಗೆ ಸೇಮ್ ಆಕ್ಚುಲಿ ಈ ತರ ಹೇಳಬಾರ್ದು ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸೊಲ್ಲಕೂಡಾದು ಓಕೆ ಸರಿಯಾ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್
நான் கூட டிஸ்டர்ப் பண்ணி தான் இவ்வளவு வேகமே வந்திருக்கோம். ஆமென். ஓகே. பிரிங் தம் கொண்டு வாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. வாக்கிய ஒரு கலிபே வசனத்தை அவங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மி ஆ காலத்துல பைபிள் ஸ்டடி தான். இப்ப எங்களுக்கு அந்த நாட்கள்ல பைபிள் ஸ்டடினா முகம் சுளிக்கிறத போலதான் இருக்கும். நம்ம தேவர் பாஸ்டர் தகித்தா இது நோட்ரு எங்க பாஸ்டர் அப்படிதான் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. பைபிள் ஸ்டடி என்ற பைபிள் ஸ்டடினா அப்படியே உருன்னு யாதே பிரேதன் மொக்கலாசி திருப்படத்தை நம்பி எந்த ஒரு ஜெபனாலும் சரி மூஞ்செல்லாம் அப்படியே எங்களுக்கு மாறிடும். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் தொந்தரவு செய்யட்டும் கண்ட்ரோல் மாறணும். அவங்கள நம்ம கட்டுப்படுத்துவோம். சரி மாறணும். சரி பண்ணலாம். வாக்கியத்தின் நிலைநாட்டணும். வசனத்தின் பிரகாரம் அவர்களை நாம் நிறுத்துவோம். பக்திக்கும் சபைக்கும் பரிசுத்தத்துக்கும் இத்தகைய முக்கியத்துவத்தை நான் கொடுக்கிறது இல்லை. இது நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு வெக்கக்கேடான காரியம். சேஞ்ச் இட் டுநைட். இந்த நாளிலே மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளையில நாம் பதலாவணி ஆகவே வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே நாம் மாறியே ஆக வேண்டும். நீங்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் பரலோக இந்த மக்கள் ஹெத் மக்கள் கண்ட ஹெனித்தி எல்லாம் தேவராஜ்ய கோபேக்கின்ற இந்த ராத்திரி வேளையில் மனஸ்தந்திர படலே. நீங்களும் கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக பரலோகம் போகணும்னு சொன்னா இந்த ராத்திரி வேளையிலே மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் ஓகேட்டு பாழ தூரப்பட்டு தப்பியோத மகா அப்ப ஒரு கெட்ட குமாரன் தேவனை விட்டு ரொம்ப தூரம் நம்ம போயிருப்போம்.
ಅರ್ಥಕ್ಕೆ ಹೇಳೋದೆ ಎತ್ತನ ಬೆರಕ್ಕೆ ಪುರಿಯುದು ಇಂದ ನಾಳಿಲೆ ನಾನು ಹೇಳುಗರ ಕಾರ್ಯ ಕೇಳಬಹುದು ನೀನು ಕೇಳಬಹುದು ನಂತರ ನೀನು ಕೇಳಕಲಾ ಎಂಗಟ ಇದು ಹೆಂಗ್ ಪಾಸ್ಟರ್ ನೀನು ಹೇಳೋ ಸರಿನಾ ತಪ್ಪಾ ಅಂತ ಇದು ಎಪ್ಪಡಿ ಪಾಸ್ಟರ್ ನೀನು ಹೇಳೋದು ಸರಿಯಾ ತವರಾ ಅಂತ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸಭೆಗೆ ವರಿಂಗ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಜಪಿಕ್ರಿಂಗ ಬೈಬಲ್ ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ ಬೈಬಲ್ ವಾಸಿಕ್ರಿಂಗ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ಕರಿಂಗ ಯು ಡು ವಾಟ್ ಏನೋ ಒಂದು ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಏನ್ ಬೇಕದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅವರು ಕ್ರಿಸ್ತುವಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತುವನಕ್ಕೆ ತೇವಾನ ಅಡಯಾಳಗಳಿನ್ಬಡಿ ನೀವು ನಡೆದುದಾನ್ ಕೊಂಡಿರುತ್ತೀರಿಂಗ ಯು ಡು ಎವ್ರಿಥಿಂಗ್ ನೀವು ಎಲ್ಲಾಮೇ ಸೇರಿಂಗ ಓಬೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಕೀಳ್ಪಡಿರಿಂಗ ಎಲ್ಲ ಇದೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲಾಮೇ ಉಂಗಿಟ್ಟ ಇರುತ್ತೆ ಆದರೆ ಇವತ್ತು ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ದೇವರು ಈ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಂದ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಕರ್ತರಾಗಿಯ ದೇವರು ಇಂದ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಪಾತ್ ಎನ್ನ ಚೊಲ್ರಾರ್ ಆದರೆ ಇದೆಲ್ಲ ಇದ್ರು ನೀವೆಲ್ಲ ನನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೀರಿ ಇಪ್ಪಡಿ ಎಲ್ಲಾ ನಿಯಮಗಳೈ ಪಿನ್ಬಚ್ಚಿನಾಲೂ ಕೂಡ ನೀ ಎನ್ನೈ ಬಿಟ್ಟು ವೆಗು ದೂರಂ ಹೋಗಿ ಇರ್ಕರೆನ್ಕತ್ತ ಚೊಲ್ರಾರ್ ಐಶ್ವರ್ಯವಂತ ಯೇಸು ಹತ್ರ ಬಂದ ಐಶ್ವರ್ಯವಾನ್ ಯೇಸು ಬಿಡತ್ತಲೇ ಬಂದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಹೋಗ್ಬೇಕು ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಹೋಗಣ ಸುನಾ ಎನ್ನ ಸೇಯಟೋಂ ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೆಲವೊಂದು ನಿಯಮಮಿನ್ ಕಾಮಿನ್ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರುವ ಆ ಒಂದು ಕಾನೂನುಗಳನ್ನು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಅಪ್ಪ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಪಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವ ಕಟ್ಟಳೆಗಳೇ ಅವನಕ್ಕೆ ವಿವರಿತು ಸೊಲ್ಲಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಮನುಷ್ಯನ ಇಪ್ಪಡಿಯಾಗಿ ಸೊಲ್ಲಿದ್ರಾನ್ ಇದನ್ನು ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಲ್ಲಾಮೇ ಎನ್ ಸಿರು ಪ್ರಾಯತ್ತಿಲಿರುವ ನಾನು ಸೇದುಕೊಂಡು ವರೆದಿರೇನ್ ಮಾಡ್ ಎಮೇ ಅಂದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಅವನಿಗೆ ಪಾತ್ರ ಚೊಲ್ಲಿದ್ರಾ ನೀನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾರ್ಬಿಟ್ಟು ನೀ ಇದೆಲ್ಲಾಂ ಸೇದು ಬಿಟ್ಟು ಮಾರ್ಬಿಟ್ಟು ಇದೆಲ್ಲಾ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ನೀನ್ ಏನ್ ಮಾಡಿ ಬಡವರಿಗೆ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಹಿಂದೆ ಬಾ ನೀ ಉನ್ನಡತ್ತಲ್ಲಿ ಇರ್ಕರದೆಲ್ಲಾ ಬಿಟ್ಟುಟ್ಟು ಏಳೆಗಳಿಗೆ ಕೊಡುತ್ತೆ ಎನ್ನೈ ಪಿನ್ಬಚ್ಚಿ ವಾ ಎಂದ್ರಾರ್ ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ ವಚನ ಚೊಲ್ಲದೆ ಇದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನ ಮುಖ ಬಾಡೋಯ್ತಂತೆ ಇದೈ ಕೇಟ ಆ ಮಾತ್ರತ್ತಲೇ ಅವನ ಮುಖಂ ಬೇರುಪಟ್ಟದು ಯಾಕೆ ಎದರ್ಕಾಗ ವಾಸ್ ಎ ಬಿಗ್ ರಿಚ್ ಮ್ಯಾನ್ ಏನಂದ್ರಾ ಅವನ ಮಿಗಪ್ಪೆರಿಯ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಾನ ಇರುಂದ ಬೈಬಲ್ಲಿ ಹೇಳತ್ತೆ ಹಿ ವಾಸ್ ಎ ರಿಚ್ ಯಂಗ್ ಮ್ಯಾನ್ ಅಂತ ವೇದತ್ತಲೇ ಇಪ್ಪಡಿಯ ವಚನ ಚೊಲ್ಲದೆ ಅವನ ನಲ್ಲ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ವಾಲಿಬನಾಯ ಅವನು ಇರುಂದಾನ್ ನೋಡ್ರಿ ಈ ಪದ ಯೇಸುವಿನ ಬಾಯಲ್ಲಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನು ಬಾಡ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇಂದ ವಾರ್ತೆಯ ಯೇಸು ಬಾಯಿಲಿರುವುದು ಕೇಟ ಉಡನೆ ಅವನ ಮುಖಮಾನದು ವೇರುಪಟ್ಟದು ಬೈಬಲ್ ಅವನಕ್ಕೆ ವೇದಾಗಮ ಎನ್ನ ಅವನಿಗೆ ತಿಳಿಯೋ ಸತ್ಯ ಗೊತ್ತಿತ್ತು ನೋಡಿ ಸತ್ಯ ಎನ್ನ ಅವನಿಗೆ ತಿಳಿಯೋ ಯಾವಾಗಿಂದ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಪ್ಪ ಇರುವುದು ಇದು ಪಿನ್ಪಚ್ಚಿ ವರಾನ ಯಾವಾಗಿಂದ ಎಪ್ಪ ಇರುವುದು ಸೊಲ್ಲುಂಗ ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇಳಂ ವಯದಲ್ಲಿ ಇರುವ ಅವನು ಇದೈ ಪಿನ್ಪಚ್ಚಿ ವರೆದಿರಾನ ಅವನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನೀವು ಏನ್ ಅನ್ಬಹುದು ಇಪ್ಪ ಅವನ ಪಾರ್ತೋಡನ ನೀವು ಎನ್ನ ಸೊಲ್ಲುವಿಂಗ ಬೆಸ್ಟ್ ಬಿಲೀವರ್ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ ಮಿಗಚ್ಚರಂದ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ನಮ್ ಸೊಲ್ಲಲ್ಲ ಇವನೇ ದೇವರ ಮಗ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ ಇವನ್ ಕರ್ತರುಡಿಯ ಪಿಳ್ಳೆ ಎಂದು ನಾವು ಸೊಲ್ಲಲ್ಲ ದೇವರ ಮಗ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಶೋಧನೆಯನ್ನ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಕರ್ತರುಡಿಯ ಪಿಳ್ಳೆಯಾ ಇಲ್ಲಿಯಾ ಅವನ ತೆರೆದೆಡುಕ ಕರ್ತರು ಒಂದು ಶೋಧನೆ ಅವನಿಗೆ ಏರ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ ನೀನು ಓದಿದನ್ನ ನೀ ವಾಸಿತದೈ ಈಗ ಮಾಡಂತಾರೆ ಇಪ್ಪ ನಡೆಮುರೆ ಪಡುತ್ತೆ ಸೊಲ್ಲ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಅವನಾಲ ಸಿಹಿ ಮುಡಿಯಲ್ಲ ಏನಾದ ಅವನೇ ಏನಾನ ಅವ ವಾಕ್ಯ ಬರೆದ್ರೆ ದುಃಖದಿಂದ ಒಂದಂತೆ ಸಣ್ಣ ಇಪ್ಪಡಿದಾನ್ ಚೆಲ್ಲದ್ರಿ ಅವನ ದುಃಖತ್ತೋಡು ಅಂತ ಅಂತ ಇಡತ್ತಲ ಬಿಟ್ಟು ಕಡಂದು ಪೋಣ ಯಾಕೆ ಹಂಗೆ ಏ ಅಪ್ಪಡಿ ಅವನ ಐಶ್ವರ್ಯ ಏನಂದ್ರಾಲ್ ಅವನುಡಿಯ ಐಶ್ವರ್ಯಂ ಅವನನ್ನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಮಾಡಿದೆ ಅವನೇ ಸತ್ಯತ್ವಕ್ಕೂ ನಡಕಾದಬಡಿ ಅವನೇ ಸೇದು ಬಿಟ್ಟದು ಸತ್ಯ ಗೊತ್ತಿದ್ದೆ ಸತ್ಯ ಅವನಿಗೆ ತಿಳಿಯೋ ಎಲ್ಲ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆ ಸೊಲ್ಲಂಗ ಎಲ್ಲ ಸತ್ಯಂ ತಿಳಿಯೋ ಪುರಿದ ಅವನಿಗೆ ಎದುರ್ಬೇಕು ಪುರಿ ನಾನು ಸೊಲ್ಲ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಇಲ್ಲಿ ನಾನು ಹೇಳೋದು ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿದೆ ವಸನ ಅವನಿಗೆ ತಿಳಿಯೋ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆ ಸತ್ಯ ಅವನಿಗೆ ತಿಳಿಯೋ ಆದ್ರೆ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನಾಲ್ ಅವನ ನಡಕ ತಿಳಿಯಲ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ತನ್ನ ವಾಕ್ಯ ಏವೈಗಳೇ ಪಿನ್ಬಚ್ಚನೋ ಅವನಿಗೆ ತಿಳಿಯಲ ದಟ್ಸ್ ದಿ ಬಿಗ್ಗೆಸ್ಟ್ ಚಾಲೆಂಜಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇರೋದು ಇಂದ್ರೈಕ್ಕೂ ನಮಗೆ ಇರುವ ಒಂದು ಸವಾಲಾನ ಪ್ರಶ್ನೆ ಇದುದಾನ್ ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿದೆ ಅನೇಕ ಊಳಿಕಾರರಿಗೆ ವಸನಂ ತಿಳಿಯೋ ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿದೆ ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೂ ವಸನಂ ನನಗೆ ತಿಳಿಯೋ ಮಯಟಾಗಿ ಮೆಮರಿ ವಸನ ನೀವು ಹೇಳಬಹುದು ಮನಪಾಡಮಾಯಿ ವಸನಗಳೇ ನಾವು ಸೊಲ್ಲಲ್ಲ ಆದರೆ ಆನಾಲ್ ಅದರಲ್ಲಿ ನಡೆಯಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇದೆ ವಸನತ್ತಿನಬಡಿ ನಡಕರದು ದಾನ್ ಕಠಿಣ ಮಾಡಕಾಗಿ ಯಾರದನ್ನ ಕೇಳಿ ಅದರಂತೆ ಮಾಡ್ತಾರೋ ವಸನ ಚೊಲ್ಲದೆ ಯವನಿವೆಗಳೇ ಕೆಟ್ಟು ಈ ಪ್ರಕಾರಮಾಯಿ ಸೈಗಿರಾನೋ ಅವನೇ ಧನ್ಯನು ಅವನೇ ಭಾಗ್ಯವಾ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವವನು ಇಂದ ವಸನತ್ತೈ ವಾಸಿಕ್ಕಿರವನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವವನು ಇಂದ ವಸನತ್ತೆ ಕೇಳ್ಕಿರವನ್ ಅದರಂತೆ ನಡೆಯುವವನೇ ಅದಿನ್ಬಡಿ ನಡಕರವನ್ ಈಸ್ ಅ ಬ್ಲೆಸ್ಸೆಡ್ ಮ್ಯಾನ್ ಅವನ್ ತಾನ್ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಪಟ್ಟ ಅವನೇ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನ್ ಅವನ್ ತಾನ್ ಮೆಯ್ಯಾನ ಕ್ರಿಸ್ತುವನ್ ನೋಡೋರಿಗಿಂತ ಮಾಡೋರ ಕ್ರೈಸ್ತನ್ ಮಾರ್ಕರವನೇ ವಿಡ ಸೈಗಿರವನ್ ತಾನ್ ಕ್ರಿಸ್ತುವನ್ ಆಮೆನ್ ಸೊಲ್ಲುಗ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಕೇಳ್ತಿರಲಿಲ್ಲ ನಾವೇನ್ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ ಸೊಲ್ಲಲ್ಲ ಆಮೆನ್ ಆಮೆನ್.
இவற்றில் நம்ம பரிசுத்தங்கிய பிரதர் அண்ட் சிஸ்டர் சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம்முடைய சூழ்நிலை இப்படியா இருக்கிறது தேவர ராஜ்யத்தோடு நாம் போகவேண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரவணையோடு நாம் எத்தல்பட வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதுவா ஈ ராத்திரி நம்ம பிராணம் நம்ம விட்டு நம்ம விட்டு ஓதறே ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய உயிரானது நம் உடலை விட்டு பிரியுமானால் நாம் நிஜமான சத்தியத்தோடு நடிப்பேக்காகிய அவசியகதையில் நாம் நிற்கிறோம் நாம் மெய்யான சத்தியத்துக்குள் நடக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இந்த நாளில நாம் இருக்கிறோம் சகோதரே ஆமென் இது காம்ப்ரமைஸ் மாடுவா சமயம் அல்ல சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் அல்ல இது இச்சோடாகுவ சமயம் அல்ல இது உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய நேரம் அல்ல பைபிள் ஸ்டடி இஸ் மோர் தென் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி சண்டே சர்வீஸ் பாருங்க இந்த பைபிள் ஸ்டடி வந்து சண்டே சர்வீஸோட மிக முக்கியமானது ஏலரே ஆமென் யாக்கன அல்லி தேவர பாதத்தில் குளித்து अनेक சங்கதிகளை நீ கலியவோது பாருங்க அந்த இடத்துல கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து अनेक காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் நன்கு விரிவாக கர்த்தராகிய தேவன் நம்மிடத்திலே போதிக்கிறார் ஒரு மனுஷன் எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறான் ஒரு மனுஷன் எப்படியாய் மனம் திரும்புகிறான் மனுஷன் ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் வசனம் எட்டிலிருந்து வாசிக்க கேட்போம் இந்த வார்த்தை உனக்கு நல்ல போல்டா ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா படி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே தேவர வாக்கியமோ நின்ற சமீபதல்லியே இதே அது நின்ற வாயல்லியோ நின்ற இருதயதல்லியோ இதே அன்னுத்தது ஈ வாக்கியமோ நாவு சாருவ நம்பிக்கைய விஷயவாத வாக்கியவே அதேனெந்தரு அதேனெந்தரே நீனு இயேசுவன்னே கர்த்தனெந்து பாய்ந்த அறிக்கை மாடிக்கொண்டு நீனு இயேசுவன்னே அந்த கர்த்தனே பாய்ந்த அறிக்கை மாடிக்கொண்டு தேவரு ஆத்தனன்னு சத்தவரொடகிந்த எப்பிச்சினென்று ஹிருதயத்தில் நம்பிதரே நினைக்கு ரட்சணை ஆகுவது என்பதே ஆமென் ஆமென் எண்டனே வாக்கியம் இதேமா தேவர வாக்கியமு நின்ன சமீபதல்லியே இது எல்லி ஜெந்த ஆமென் யாவது சமீபத்தில் இதாவது எது உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய வசனமானது நமக்கு சமீபத்தில் இருக்கு எலிதே எங்க இருக்கு எப்படியாப்பட்ட தேவனுடைய வார்த்தை அது எந்த வாக்கியம் அது நீங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே எந்த வார்த்தையமா தடையா வர்றது எப்படியாப்பட்ட வார்த்தை எந்த வாக்கியம் இந்த வார்த்தை எங்க இருக்கு
ಬೈಬಲ್ ಅಲ್ಲ ಬೈಬಲ್ ಯಾ ಎಲ್ಲಿ ಇರಬೇಕು ಹಿಂಗೆ ಇರ್ಕೋಣ ಅಂತ ವಚನವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲ ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ನಮ್ಮ ವಾಯಿಲ್ಲ ಏನು ಬಾಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ವಾಯಲ್ಲಿ ಏನ ಇರ್ಕೋಣ ಬಿರಿಯಾನಿ ಅಲ್ಲ ಬಿರಿಯಾನಿ ಇಲ್ಲ ಕಬಾಬ್ ಅಲ್ಲ ಕಬಾಬ್ ಇಲ್ಲ நமக்குள் இருக்குமான நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு வில் பத்திர இந்த பைபிள்னா ஒரு வில் ப்ராப்பர்ட்டி பத்திர தர ஒரு உயிர் உயிலை போன்றது இது நீ மேல பறந்துட்டாரு இது உங்க மேல எழுது எழுதி வைக்கப்பட்டு இருக்கு இதை நீ கேளு இதை நீங்கள் கேட்டு அதை நம்பிடுற அதை விசுவாசித்தால் எல்லே சொல்லுங்க இதுல இருந்தோல நீங்க ஆகட்ட இதுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் எப்படியாப்பட்ட போதிக்கப்படுகிற உபதேசங்களும் பைபிள் ஸ்டடியில பைபிள் ஸ்டடியில எனி டைம் அல்லது எந்த நேரமா இருந்தாலும் சரி தேவர சேவக்கிற மூலக்க மாத்துகளும் வர போறதெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமா இத்தகைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதோ எவாகெல்லாம் நீவும் பைபிள் ஓதவாங்க மாத்துகோள் நீ ஹயத்தள்ளி நின்ன வாயினி பறந்ததோ எப்பெல்லாம் நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்தும் உங்கள் இருதயத்திலிருந்தும் புறப்பட்டு வெளியே வருகிறதோ அவாக அப்பொழுது நீங்க விடுதலை உங்களுக்கு விடுதலை அவாக நீங்க ஆசீர்வாதம் அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் அத்தனை வாக்கியம் பாருங்க பத்தாவது வசனம் போதுமா என்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த மாத்திரையை நீங்கள் புசித்தால் என்னுடைய வாந்தி நின்று போயிடும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கா போய் மாத்திரை கடையில வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டா உன் ஜுரம் போயிடுமா என்ன ஆயிடுவீங்க ஒரு மணி நேரத்துல நல்ல வேர்த்து ஊத்தி நீங்களே அப்படியே நல்லா டயர்ட் ஆயிடுவீங்க இம்மிடியேட்லி உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் என்னென்னவோ சாப்பிடுறோம் உலகத்துடைய அழுத்தங்களும் ஆடம்பரங்களும் இன்னைக்கு நம்மள நடக்க விடாம இங்கேயே அப்படியே படுத்து கிடக்கிறத போல ஒரு கட்டுக்குள் ஆழ்த்தி விட்டது இங்க ஏன் மாடுவை நம்ம என்ன செய்யணும் நம்பிக்கை அப்ப ரட்சிக்கப்படுவாய்
650 ಅತ್ತಿಸ್ನೆ ಜ್ವರ ಇದೆ ರಕ್ಷಣೆ ಇಪ್ಪ 650 ಪೋಟ ಉಡನೆ ಜ್ವರ ಜ್ವರತಲ ಇಂದ ನಿಮಗೆ ಒಂದು ರಕ್ಷಿಪು ಈ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಒಳಗೆ ಹಾಕಿದ್ರೆ ನಿಮಗೆ ನರಕದಿಂದ ರಕ್ಷಣೆ ಇಂದ ಬೈಬಲ್ ಅನ್ನು ನೀವು ಉಳ್ಳ ಪೋಟಿಟ್ಟಿನಾ ನರಕತಲ ಇಂದ ನಿಮಗೆ ಒಂದು ರಕ್ಷಿಪು ಇಷ್ಟನೇ ಸಂತೋಷ ಅಲ್ಲ ಎತ್ರ ಬೇರೆ ಸಂತೋಷ ಪಡ್ರೀಂಗ ಯಾವುದು ಬೇಕು ನಿಮಗೆ ಎದು ವೇನೋ ನಿಮಗೆ ನರಕ ಬೇಕಾ ಪರಲೋಕ ಬೇಕಾ ನರಕ ವೇನೋ ಪರಲೋಕ ವೇನೋಮಾ ಎಲ್ಲೇ ಆಮೆನ್ ಪರಲೋಕ ಬೇಕು ನರಲ್ಲರು ಪರಲೋಕ ವೇನೋ ಅಂತ ಹೇಳುವಂಗಲ್ಲ அஷ்டே நிமிங்க பரலோகம் அவ்வளவுதான் பரலோகம் உங்களுக்கு ஆமென் ஆமென் நானே என்ன டவுட் ஆக்குது எனக்கு நவ சந்தேகமா தான் இருக்கு நான் ஏத்தேன் இன்னும் சிக்கமங்களுக்கா ஏத்தா இது நான் சின்ன பிள்ளைகளுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு ஓபேக்கு எகி அகர் பேக்கு ஜிகி பேக்கு விசலோடி பேக்கு சப்பாடி தட்டு பேக்கு ஆ ஓப்டின் என்ற ஒரு ஆசக்தி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு தைரியம் ஒரு உத்தேஜனா ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் ஏன் இந்த டெட் பாடி தர கொடுக்கணும் பாருங்க பரலோகம் போகணும்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்து நீங்க ஏதாவது கைத்தட்டியோ ஏதாவது செய்யணும் ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க எல்லாம் அப்படியே செத்து போனவங்க மாதிரி அமைதியா இருக்கிறீங்க அதே வந்து லக்கி பம்பர் வந்து சிங்கப்பூர் ஓபேக் அந்த எழுதுறீங்க இதே ஒரு லக்கி டிப்ல சிங்கப்பூர் போறீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் ஆகும் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு காலி ஆயிட்டு எங்க வர காலி ஆயிடுது காலி ஆயிடுச்சுன்னா எப்படி காலி ஆனது என்னது கூட இல்ல பாருங்க எப்படி அவங்க கிட்ட காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா அவனை சாப்பிட கூட காசு இல்ல மனுகதிக்கு ஜாகம் இல்ல படுக்க இடம் இல்ல இருக்கு அது வந்தீங்க இந்த பிக் ஃபார்ம் அந்த சிக்மானானா தான் ஓகேது அப்ப அந்த பன்னிகளுடைய பண்ணை அத வந்து நம்ம பாப்போம் அப்படி சொல்லி போயிருந்தோம் அது என்ன ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இது அப்ப அது ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு நாங்க இருக்கிற இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு காடி நில்லஸ்விட்டு நாங்க அந்த பக்கம் ஐட்டீவி அந்த 1.5 கிலோமீட்டர் தொலைவுல வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல இருந்து நாங்க நடந்து போறோம் 10 கிலோமீட்டர் இது என்ன இன்னும் 1.5 கிலோமீட்டர் நாங்க போக வேண்டிய தூரம் இருக்கு அல்லே அந்த ஏழடி என்ன கெட்டு போனதுகளையும் அழுகி போன பொருள்களையும் அங்கங்க இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த பண்ணையில போடுவாங்க பண்டிகளுக்கு துர்வாசனை அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் ஆமென் ஆமென்
ஆ ஊட்டாரி இவனுக்கு சிக்கலில்ல அந்த அந்த ஆகாரமும் கூட இவனுக்கு கிடைக்கலையாம் பாருங்க. எந்த அவனுக்கு வேதனையாத பரிசுத்தி அவன் எவ்வளவு ஒரு வேதனையான நிலை அவனுக்கு. எடுத்துக்கொள்ளாதபடி உங்களை எடுத்துக்கொள்ளாதபடி நம்ம அதை காத்துக்கொள்ளணும். என்ன செஞ்சுட்டான் அந்த லைஃபே பெஸ்ட் லைஃபோ. என்னுடைய வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். என்னுடைய நட்பு வட்டாரமே மிகச்சிறந்த நட்பு வட்டாரம். ஆமென். எல்லாரும் எல்லாம் ஆமென். எல்லரே ஆமென். மறுபடியும் நீங்க இங்கதான் போங்க. மத்தியில் வரவேக்கு நம்ம மறுபடியும் எங்க வரணும்? இல்லையே வரவே இங்கதான் வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இல்லையே வரவே நீங்க எங்கதான் போனாலும் மத்தியில் வரவேக்கு மறுபடியும் எங்க வரணும்? அப்பாத்திரமே வரவே அப்பா கிட்ட தான் வரணும். எங்க நம்ம நம்ம நின்று ஏன்னா நம்ம வீடு நம்ம வீடு தான். அன்பு மாறலாம் அன்பு என்றைக்கும் மாறாதது. என்ன செய்யலாம் ஒரு ஹந்தி வாசவாழ்வு ஜாக்கையில் கூத்துக்கொண்டு அப்ப அந்த பண்ணிங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவன் போய் உட்கார்ந்துட்டு அப்பாவுக்கு வந்து பிரேயர் மாட்டாயிதா. அப்ப இவன் ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஏன் பிரேயர் மாடிட்டு போகுது? என்ன இவன் ஜெபித்திருக்கலாம்? லூகா 15:18 அவனிகே அப்பா பரலோகக்கு விரோதவாகியோ நின் முந்தையோ பாப மாடிதேனே இன்னும் நானு நின் மகன் எண்ணிசிக்கொள்ளுவதற்கு யோக்கியனல்ல. நன்னன்னு நின் கூலி ஆளுகளல்லி ஒப்பனந்தே மாடு என்று ஹேளு ஹேளுவனு அதுகொண்டு எத்து தன்ன தந்தைய கடைக்கு வந்தனு. இன்னொன்று இங்க பாருங்க இவனுக்கு வந்து ரியலைசேஷன் பர்த்தது. அப்ப இவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. என்ன இருந்தது? இல்ல அவனுக்குள்ள ஒரு தெளிவு இல்ல. எந்த தெளிவு இல்ல? அப்பா அப்பா அம்மா அம்மா மனே வீடு ஆஸ்தி ஆஸ்தி தேவரு ஆண்டவர் பரலோகா பரலோகம் என்பா என்கிற ஒரு தெளிவு அவனுக்குள்ள இல்ல. அவனுடைய அந்த தெளிவா இருந்தது. பாருங்க காரியங்கள் நமக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது என்னவாகும்? அப்பதான் தெளிவு வரத்தே வரும்.
ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தணும்னா என்ன ஆகும்? உடனே ஒரு தெளிவு வரும். அப்படியே நம்ம திணறி எப்படி எழுந்துக்கும் நடித்தரத்தில் அதுதான் நடக்குது. இவனுக்கு பாப்பதலி மலகிந்தா பாவத்தில் உறங்கி கொண்டிருந்தா. அப்ப அவன மோசமாக தீன தரித்திர கவலோடு இந்த பாவமானது அவனை மிக ஒரு தாழ்மையான தரித்திரத்துக்குள்ள அவனை அழைத்து சென்று விட்டது. உறவினர்களும் பார்ட்டி கிளப் கிளப் எல்லாமே என் மனத்தில் உங்களை வந்து ஆவிக்குரிய தெளிவில்லாதவர்களாய் மாற்றிவிடும். ஒரு தனிப்பட்ட நேரம் கர்த்தருக்கு கொடுக்கிறது இல்லை. என்ன இல்ல உங்களுக்கு ஒரு நாள் அதிகமாய் திராட்சை ரசத்தை குடிச்சிட்டார் நோவா. அவன் அமலேறி அவன் வந்து அந்த போதையில் அதிகமாயி என்ன ஆயிடுச்சு உடம்புல என்ன இல்ல அவனுக்கு அப்படியே தூங்கிட்டான். இவத்து அநேக கிறிஸ்தவர் அத்மீக பட்டையில் மல்கிதான். இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஆடைகள் இல்லாமல் தான் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் போயிட்டாரு. எங்க போயிட்டு இருக்காங்க? சர்ச்சுக்கு போயிட்டாரு. சர்ச்சுக்கு போறாங்க. ரைட் ரைட் ரைட். சரியா சரியா சொல்லுங்க. Prayer matta jebipanga bible ottaara bible vaasikiraanga tithe and offering best agi kodtha dasama bhagathiyum kaanikiyum megacharappai kudukuraanga illora kidal matte enga veriyum potittirukanga adu illora kaakidara inga veriyum potittirukanga padilla amavilla adu veega aneka church kulli daridralla nadiyadhu enneki aneka sabaigala indha maari daridralla nadakkudhu naa yetthaayiradhu naan solradhu sharirika maathralla sharira pragaramana aadigal alla aathmeekavada betthaliyo ivattu namma sabaigalalli ivattu kaanastha ide aavikkuriya nirvaanamum kuda indha naatkalil sabaigalile kaanapadugiradhu. Nimma dressing will not take you to the heaven. Ungalaudaiya aadai alangaaram ungalai paralogathukku அழைத்து செல்லாது. நிம்ம லிஃப்டிக்கு நிம்மன்ன பரலோக கர்க்கண்டு உங்களுடைய இந்த உதட்டு சாயம் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. நிம்ம பிந்தி 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 பரலோக கர்க்கண்டு உங்களை வைத்துக் கொள்கிற உங்கள் நெத்தி போட்டு உங்களை பரலோகம் அழைத்து செல்லாது. தங்க ஆபரணங்கள் உங்களை பரலோகம் அழைத்து செல்லாது. 25,000 பட்டு புடவை உங்களை பரலோகத்துக்கு அழைத்து அழைத்து செல்லாது. அழைத்து செல்லாது. அழைத்து செல்லாது. கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் என்கிற தெளிவு உனக்குள் இல்லை. இந்த உலகத்தின் பாவமானது அவனுக்கு போதையை ஏற்றி அவன் விட செய்து விட்டது. அந்த ஒரு போதைக்குள் அதிகமானபடியினாலே பக்தி தேவரோட்டுக்கு சம்பந்த பக்தியில் அவனுக்கு தன் கர்த்தரிடத்தில் இருந்த உறவு அவன் அறியாமல் போய்விட்டான். என்ன கேட்க வேண்டும் என்று
வசனம் அவன் தெரிந்திருந்தால் என்ன இருக்கங்க பிள்ளைங்களே உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்படியுங்க இந்த தெளிவு இவனுக்கு இருந்திருந்தால் இந்த தகப்பனிடத்திலே தன் சொத்தை தன் பங்கை கேட்காமல் இருந்திருப்பான் வீடு உடைந்து போயிருக்காது ஆஸ்தி சம்பத்து நாசமாக அவனுடைய சொத்தும் ஐஸ்வர்யமும் அடிந்து போயிருக்காது அந்திய ஊட்ட திரும்ப பரிசுத்தி பந்திரிகளுடைய ஆகாரத்தை சாப்பிட வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டு இருக்காது வசனத்தின் தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் தெளிவா இருக்கீங்களா கஷ்டப்படணும் அப்பா எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எல்லாமே சுதந்திரமா கொடுத்திருக்கிற நீ எது வேணாலும் எடுத்துக்க ஆனால் இந்த படுவ கஷ்டம் யாருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் யாருக்கு நனிகே எனக்கு தான் சொல்லுங்க எனக்கு தான் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை சாப்பிடும் போது இவனுக்கு ஒரு தெளிவு பிறக்குது சிலருக்கு திந்திர மாத்திர புத்தி வளர்த்து சிலருக்கு உதப்பட்டாதான் வந்து அறிவு வரும் சொல்லுங்க ஒரு அடி வாங்குறது எப்படி பின்னாடி இந்த வாரம் எத்தனை பேர் சபைக்கு வரல ஒற்றே ட்ராஜடி எவ்வளோ ஒரு ட்ராஜடி விபத்து பயங்கர வேதனையான ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான வேதனையான விஷயம் யார் செக்யூரிங் அவர் அனுப்பினாரே நான் சுரக்ஷிதமாக நம்ம ஜீவனை காப்பாற்ற அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்கிறேன் என்று 365 டேஸ் வந்து ஒரு அவசர நிலையில் மலையிலும் மலகிட்டு
எனக்கு தெரிஞ்சு உடம்பு சரியில்லைன்னா அவர் வீட்டுல ஒரு முறை கூட லீவ் போட்டதில்ல. ஒன்று சாரி மாத்திரம் மல்லிகா ஹாஸ்பிட்டல் வந்து மூணு தின அட்மிட் ஆகி ஒரே ஒரு முறை தன்னுடைய சர்வீஸ்ல வந்து ஒரு மூணு நாள் மல்லிகா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். மழை பரலி பிசில் பரலி சளி பரலி பிளகெத்தோ அவரு ரெடியாகி நம்ம அம்மா வந்து டீனா போடலாம் பாருங்க. மழை இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி குளிர் இருந்தாலும் சரி எங்க அம்மா ஒரு டீ கூட அவருக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் எங்க அம்மா எழும்புதே 7 மணிக்கு தான். இது வரைக்கும் பிழைக்கு எடுத்து நம்ம அம்மா அவருக்கு கெல்சம் பண்ணுவாங்க டீ ஆக்க போட்டு நான் மோடி இல்லை நம்ம அப்பா. எங்க அப்பாவுடைய வேலை நாட்கள்ல எங்க அம்மா எழுந்து ஒரு டீ போட்டு கொடுத்து நாங்க பார்த்தது இல்ல. ஒருவேளை நான் உட்டக்கு முஞ்ச மாடல பத்தியில ஒருவேளை நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு செய்தாங்களோ நமக்கு தெரியாது. அதாவது அவர் மாடில ஆனா அவங்க செய்யல நடந்தது என்ன கிட்டத்தட்ட 53 ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்களே அவர்கிட்ட கணக்க ஒப்படைச்சிருங்க. நீங்க ஓடாதீங்க. கொரியா தேசத்துல யாக்கே அஷ்டு உஜ்ஜி வந்தவன் எதற்காக அவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அவரு தீட பத சென்று அவங்க ரொம்ப வறுமையில் இருந்த ஜனங்க தமக்கு இத்தனை மாறி தேவரை ராஜ்யக்காகி சேவைக்காகி கொள்றது தங்களுக்கு இருந்ததை விற்று கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்றும் ஊழியத்துக்கென்றும் கொடுத்தார்கள். தேவருக்கு சபைக்கு மிஷினரிக்கு தேவரை கிறிஸ்துக்கு முதல்ல ஸ்தானம் கர்த்தருக்காகவும் சபைக்காகவும் மிஷினரிக்காகவும் கர்த்தருடைய பணிக்கு என்று முதன்மையான ஸ்தானத்தை தங்கள் வாழ்க்கையில வைத்திருந்தார்கள். Amen. ஒரு நாள் என்ன நடந்தது வந்து ஃபேமிலி ஒரு குடும்பம் எருடு எத்தனை வந்து எத்தனை மாறி ரெண்டு எருது மாடுகளில் ஒரு எருது மாடை விற்று சேவைக்கு போட்டுவிட்டு ஊழியத்துக்கு என்று கொடுத்தார்கள். ஒரு கடை கண்ட இன்னொரு கடை எடுத்தோம். ஒரு பக்கம் அந்த குடும்பத்துல தலைவனும் இன்னொரு பக்கம் ஒரு எருது மாடும் ஏனென்றால் இத்தகைய கிறிஸ்துவர்கள் நிமித்தமாகவே அந்த காலத்தில் இருவன் இந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய நாமளும் இதே தர தியாக வந்து இதே போன்ற தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். யாக்கே வந்தீங்கன்னா கேளுதுல ஏன் வரலன்னு கேட்டா இவத்து ஓட்டி தந்தார எழுதிருக்கு. நெக்ஸ்ட் அதெல்லாம் ஹெல்ப் கொடுத்தேன். அடுத்து அதெல்லாம் நான் கத்து கொடுக்கிறேன். இ ரீசன் இந்த காரணங்கள் எவ்ரி ரீசன் இந்த காரணங்கள் நிமன்னா உங்களை பரலோகத்திந்த பரலோகத்திலிருந்து தடை மாடுபோது தடை செய்யலாம். டோன்ட் எஸ்கியூஸ் டு காட். கர்த்தருக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. எஸ்கியூஸ் என்ன ஏளோது இயேசுக்கு இஷ்டமல்ல. சாக்குகளை சொல்லுகிறது கர்த்தருக்கு விருப்பமானது அல்ல. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருக்கிறதை போல எடுக்கிறவர். நீ கொடுத்த ஒரு தாலந்து இந்தாங்க நீங்க கொடுத்த ஒரு தாலந்து நீ விட்டு போற நீங்களே வச்சுக்கீங்க. ரீசன் எழுதுனா காரணத்தை சொன்னானா ஏன் என்ன ஆனது அவன் நிலைமை
ಏನಾಯ್ತು ಎನ್ನ ಆನದು ಎಸಿ ರೂಮ್ ಬಂದ ಎಸಿ ರೂಮ್ ಬಂದನಾ சத்தத்திலே அந்த இருள் நிறைந்த இடத்துல அவனை போட்டாங்க. பாஸ்டர் அதெல்லாம் ஸ்டோரி பாஸ்டர் நீங்க சொல்லலாம் பாஸ்டர் அதெல்லாம் ஒரு கதை. இயேசு அங்க எழுதிதாரே. இயேசு அப்படி சொல்லி இருக்கிறாரு. அது இயேசு அங்க எழுதிதாரே. ஆமா இயேசு தான் அப்படி சொன்னாரு. அது எவத்து பதலாகல. அது இன்னைக்குமே மாறாது. ஆமென். ஆமென். பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஒரு தெளிவு வந்துருச்சு. நான் என் வீட்டுக்கு போறேன். எங்க அப்பா கிட்ட போய் நான் பேசுறேன். அப்பா நீங்க விரோதமாகி உங்களுக்கு விரோதமாக கஷ்டப்பட்டு யாருமே யாரெல்லாம் ஞாபகம் வரத்தேன். கஷ்டம் வந்தோட யாரெல்லாம் ஞாபகம் வருவாங்க. அஞ்சு ஊட்ட கிந்து யாரெல்லாம் ஞாபகம் வரத்தீங்க. பண்ணி சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டா யாரெல்லாம் ஞாபகம் வருவாங்க பாருங்க. அப்ப ஞாபகம் வந்துட்டு அப்ப ஞாபகத்துல வந்துட்டாரு. வீடு நினைவுக்கு வந்துட்டு மணி கெல்சாமான கெல்சக்காரன் ஞாபகம் வந்துட்டு வீட்டுல வேலை செய்யற கூலிக்காரங்க ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. அள்ளி போதுற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதே தான் ஞாபகம் வந்து அங்க போனா நமக்கு ஏதாவது வேலையாவது கிடைக்கும்ன்ற ஞாபகம் வந்துருச்சு. குறைந்தபட்சம் என்கிற காரியத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்துட்டு எல்லாமே வந்துருச்சு. கடைசியா இப்படியா சொல்லுகிறான் வரலோக்கு விரோதமாகியும் ஆனதே பரத்துக்கு விரோதமாகவும் செய்தேன். நீங்க யார் ஞாபகம் வந்துட்டீங்க? எது ஞாபகம் வந்தது? தேவரும் ஞாபகம் வந்தது. ஆண்டவரும் உனக்கு நினைவு வந்துட்டாரு. யாக்கு பக்கத்துல இரவாக தூரம் தள்ளிட்டு ஏன் ஐயா அவர் பக்கத்துல இருக்கும்போது தூரம் தள்ளிட்டீங்க? சென்னைக்கு இதுல வாக்கு எழுதிதே. இவ்வளவு அருமையான வசனம் எங்க இருக்கு? வாக்கு எழுதிதே. வசனம் எங்க இருக்கு? எப்படி வேலை செய்யறீங்களோ அதுக்கு என்ன கத்தரையும் உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் இப்படியே நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா பரலோகத்தில் இருந்து நீங்கள் இன்றைக்கு செய்கிற முயற்சிகள் அத்தனையுமே உங்கள் ஆத்மாவை லூட்டி செய்து விடும். அடுத்த வாரம் வருவாங்க. ஒருவேளை தொழுதி இல்லாதே வந்து வாக்கியா ஒருவேளை இன்றைய வசனங்கள் அவங்கள வந்து கழுவலாம். லோகேஷ் பந்தீங்க. லோகேஷ் வந்திருக்காரு. எஸ்ஸு சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. இதே போல எல்லாரும் வரவேங்க. இதே போல எல்லாரும் வரணும். எல்லாருக்கும் புச்சு வைக்கும். எல்லாரையும் போட்டு நல்லா தேய்க்கணும். அது ஏன் சீதா விட்டுதே நோடுறீ? உங்களுக்்கும்
நான் எஷ்டு பிரஷர் கொடுத்தினா அஷ்டு நிமு நோவாது அப்ப நான் எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கறனோ அவ்வளவு உங்களுக்கு வலிக்கும் நான் எஷ்டு பிரஷர் கொடுத்தினா அஷ்டு நீ சுத்தாகிறீரா நான் எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கறனோ அவ்வளவு நீங்க சுத்தமாவீங்க then you will be used by god அதற்கு பிறகு தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் அந்த வேளை ஹாலே ஆக்கி காயை மின் பிசி மாடுவோம் ஒருவேளை அந்த பாத்திரத்துல பாலை ஊத்தி கூட கொதிக்க வைக்கலாம் கேளுங்கள் நீராக்கி குதிசுவோம் சிலவற்றில தண்ணீரை ஊற்றி குடிக்க வைக்கலாம் காஃபி போடலாம் பிரியாணி வாங்குவது பிரியாணி செய்யலாம் இல்ல தூக்கிடுதிரே அதுவா சீதோ இதுரே ஏனக்கு யூஸ் ஆகாது இங்க போயிருந்தா துரு பிடிச்சிருந்தா அந்த பாத்திரம் எதுக்குமே உதவாது என்னுடைய எல்லா ஞானம் வந்துடுச்சு எல்லா தெளிவும் எனக்கு வந்துருச்சு ஒரு ஞானம் வந்துடுது கர்த்தருடைய தெளிவு வந்துருச்சு இரோவாக இருக்கும் பொழுது இரோவாக இருக்கும் பொழுது ரட்சணை சமயம் இதுதான் ரட்சிப்பின் நேரம் நாளை நாளே என்று பின்னாடி போக மாட்டேன் வீட்டுக்கு போறேன் நம்பிக்கையோடு அடி எடுத்து வைக்கிறான் தூர 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 ஊரித்து தூரம் 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 அவங்க ஊரு இருந்தது பிரயாணப்பட்டு வருகிறான் நோடி இவன் மறுபேக்கந்த அவன் மறுத்தான் அந்த யாருக்கு கொத்தித்த வருமானம் யாருக்கு தெரிஞ்சிருந்தது அப்பாக்கு வந்தன் தினம் வெயிட் மாட்டா இதா ஒவ்வொரு நாளும் தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார் இப்பத்திய வாக்கியா 20வது வசனம் and he rose எழுந்து புறப்பட்டு நோடி he rose எழுந்து புறப்பட்டு இவன் எத்தா இவன் எழுந்து என்ன பண்ணா இதானே எழுந்து என்ன செய்தான் அப்பா அத்திர ஓக்தா இதான் புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் நான் அப்பா மனைங்க ஓகவ சமய பண்படுத்து அவன் அப்பா வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு ஆமென் God ஆமென் யாவ மனைங்க எந்த வீட்டுக்கு அப்பா மனைங்க ஓகதிக்கே நமக்கு அவகாச சிக்கிடுது அப்பா வீட்டுக்கு போக நமக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது இப்ப மனசு மாறிட்டோமேல என்ன செய்யணும் எல்லாம் எழுந்துருங்க இப்ப இல்ல ஆத்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடி வந்து யார் ஓடி வர்றது இவன எல்லாம் காலியாக்கி பராரியாக்கி ரெடியாதிக்கே சக்தி இல்ல இப்ப இவன் எல்லாமே இவங்கிட்ட தீந்து போயிருச்சு இவன் நடக்க கூட இவன் உடம்புல வலிமை இல்லை வாழ்வே மாயம் போறதுக்கு ரொம்ப என்று காத்து கொண்டிருக்கிறார் That is my God. அதுதான் என் தேவன் அதே அப்பா
యేసు అదదానే తగపని యేసు కమ్ బ్యాక్ టు గాడ్ నౌ ఇదో మనం తిరిగి నీ కర్తనడతలే వా ఇదే ఈ రాత్రి వేళ నీ మనస్తంత్రపట్టు శుద్ధి కన్న ఉండుకోవేకంద దేవుని మీకు ఇదే నాని రాత్రి వేళనే నీ మనం తిరిగి ఒక శుద్ధిగరిపి పెట్టుకొల వెనుమంటే కర్తనాయ దేవుని బ్రదర్ ఓన్లీ నోట్ దైట్ ఆర్ ఆన్ పార్కర్ ఆ వదు దీన పరిస్థితిని నోట్ దైట్ ఆర్ ఇన్ ది మిగమ తార్మియన దరిద్ర నిలయి పార్కర్ హి హాడ్ కంపాషన్ ఆన్ హిమ్ అవన్ మేల్ ఒక మనదుర్గం అవనకు వంది ఇష్ట చెన్నైకి నిన్నోరే మన ఎవడ అయనా ఇరుకు ఓదమ్మా எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் எவ்வளோ இஸ்ட் பியூட்டிஃபுல் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு he had a compassion அவனுக்கு ஒரு மனதுருகம் இருந்தது அவன் மனதுருகி அவனை நோக்கி ஓடுறாரு இந்த ராத்திரி வேளையிலே தகப்பனாக இயேசு உனக்காக மனதுருகுகிறார் உனக்காக ஓடி வருகிறார் குடும்பக்காக இன்றைக்கு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தேவன் ஓடி வருகிறார் எந்த தேவன் ஆராதனை எப்படியாப்பட்ட ஒரு தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டோம் நீ நீ போக தேவையில்லை மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு என்ன செஞ்சிருப்பீங்க அன்பை பாருங்க கழுத்தை கட்டி கொண்டு எங்க இருக்கு கழுத்தை கட்டி கொண்டு எங்க இருக்கிறது என்பது இதெல்லாம் எங்க இருக்கு That is a true love. அதுதான் அந்த உண்மையான அன்பு முகா முகா ஒன்றாகும் அந்த முகம் முகம் ஒன்றாகுகிறது துர்வாசன எல்லே வரதே அந்த துர்வாசன எங்க வரும் இல்லைங்க இல்லையே வரதே இங்க இருந்து இங்க தான் அதிகமா வரும் என்று ஆமென் கத்திக்கு கத்துகாகி அந்த கழுத்தை அப்படியே அவன் கட்டி கொண்டு மைக மைகே அந்த உடம்புக்கு உடம்பாக இவனா பயங்கரமான கெட்ட துர்வாசனிய பரிசுத்தி நோடுதே இவனுடைய பயங்கரமான அந்த கெட்ட துர்நாற்ற நிலையை பார்க்காமல் என்ன செய்யறாரு கட்டி இருந்து முத்து கொடுத்த அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்கிறார் இந்த ராத்திரி வேளையில அதே தேவன் நீ இந்த உலகத்திலே யாரை நேசிக்கிறாயோ அவர்காக தேவன் காய்த்தாய் அவர்களுக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் to hug அவர்களை கழுத்தோடு கட்டிக்கொள்ள தப்பு கொண்டு கழுத்தோடு கட்டிக்கொண்டு முத்திடதைக்கு முத்தம் செய்திட இஸ் வெச்சே இயேசு காத்து கொண்டிருக்கிறார் சேஞ்ச் மார்க்க ஏன் சேஞ்ச் என்ன அந்த மாற்றம் எல்லாம் நோடு சொல்றான் பாருங்க அந்த சன் செட் டு ஹிம் குமாரன் தகப்பனை நோக்கி ஃாதர் தகப்பனே and sinned against heaven பரத்துக்கு விரோதமாகவும் and in thy sight உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் and I no more worthy to be called your son இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான் அப்பா சலித்தே நீ வந்தே அப்பாவுடைய சமூகத்திலே வரும்பொழுது பிரக்னே பரத்தே நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும்
ஏன் பிரச்சனை என்ன தெளிவு இவன் ஏழ்த்தா இதானே சொல்றான் தந்தையே அப்பா நிமக்கு பரலோகத்துக்கு விரோதமாக வரத்துக்கு விரோதமாகவும் தட் மீன்ஸ் காட் அப்படின்னா ஆண்டவர் and nimma nimage umakku munbagavum physical agirva nimma relation bandu balaga appa amma iduvo sarira prakaramaga ungalude sutrum natpum appa amma vaga irukalam ivarige nanu virodhavagi maadidene ivargalukku munbaga naan paavam seidhen ninna maganagi enisodukku nanage yava yogi meel ummude kumaran endru sollapaduvadharku naan paathiran alla endru sonnan come on solunga E repentance inda or manathirumbudal idu bible study illi mathra illa idu bible study la mathram illa sunday service illi mathra nyaakshikarama aaradhane illi mathram illa avallum sari vaakkikkal bekagilla avagalla innikku oru mura nama vasanathe kekkum bodhu mathram illa every day ovvoru naalum every minute ovvoru nodiyum thappana maadthaksna nama thappa seidha udane ತಿಳಿದೆ ತಿಳಿದು ಗೊತ್ತಿದ್ದು ತಿಳಿದು ತಿಳಿದೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅರಿಂದು ಮರಿಯಾಮಲು ನಮ್ಮ ಸೈಯು ನೇರತ್ತಿಲೆ ತಡಿನ ಸಂಶ ಅಪಾಯನೆ ಮಣ್ಣಿಯು ಮಾಡುವರೆ ಗೊತ್ತಿದ್ದು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ನಾನು ತೆರಿಯಾಮ ಸಂಜಿಟ್ಟೆ ಎನ್ನ ಮಣ್ಣಿಯು ಮಾಡುವರೆ ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಯಾರಾದ್ರೂ ಮಾಡಕ್ಕೆ ಇದು ರಾತ್ರಿ ವೇಳೆ ಇತ್ತಕೆಯ ವಾರ್ತೆಯು ಸುಳ್ಳುಗಿರುವರ್ಗಳು ಯಾರಾವುದು ಇಂದ ಇಡತ್ತಲ ಇರಕೀಗಲಾ ಅವರೇ ಮುಳಿ ಬಾಲಿ ಇಟ್ಟಿಸ್ತೆ ನೀವು ಎಲ್ಲಾರು ಹೇಳುವುದು ನೀನೆ நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா டெய்லி ரிபென்டன்ஸ் அன்னு தினமும் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் பிரதி தினம் மனஸ்தந்திரா மற்றும் சுத்திகரணை நமக்கு வேண்டும் அன்னு தினமும் நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலும் சுத்திகரிப்பும் அவசியமானது வாருக்கும் சரி பாத்திரை தோழியெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நாம் பாத்திரங்களை கழுவுகிறதில்லை வாரத்துக்கு ஒரு முறை நாம் நம்முடைய பற்களை விளக்குகிறதில்லை நாம பல்லு விளக்கலன்னு சொன்னா நம்ம வாய் என்னவாகும் நம்ம யாரும் வரக்காகல நம்ம கிட்ட யாருமே நெருங்க முடியாது so important அப்படினா அன்னதின சுத்திகரிப்பு மிக அவசியமான ஒன்று சபரே ஆமென் அன்றே டெய்லி ரிபென்டன்ஸ் பஹள முக்கியம் அப்படினா அன்னதினத்தோட மனம் திரும்புதல் மிக முக்கியமானது ஆமென் ஆமென் டெய்லி அப்பத்ர அறிக்கை மாடுவேக்கு அன்னதினமும் நாம் அப்பாவடத்திலே அறிக்கை செய்யும் வலுவாக அறிக்கை மாடு நாம் படுக்கும் பொழுது அறிக்கை செய்யும் எதோளவாக அறிக்கை மாடு எழும்பும் பொழுது அறிக்கை செய்யும் நரியவாக அறிக்கை மாடு நடக்கும் பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் முத்தோளவாக அறிக்கை உட்காரும் பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் அதிகமானவாக அறிக்கை சமைக்கும் பொழுது அறிக்கை செய்ய வேண்டும் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அறிக்கை செய்யணும் உம்முடைய மகனோ மகளோ என்று சொல்ல எனக்கு யோக்கியதை இல்லை என்னை மன்னியும் ஆண்டவரே அவர்கள் செய்கிறது தவறு என்கிற தெளிவை அவர்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே ஒரு ஆத்மீக கண்ணனை முச்சிரு அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பினை நீர் கொடுத்தருளும் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பினை நீர் கொடுத்தருளும் வீட்டார் ஒவ்வொருவரும் நரகம் போக கூடாது குடும்பமாய் உங்களுடைய சமூகத்துக்கு வரட்டும் மனம் திரும்புதலை செய்யுங்க உன் கண்ணுல தண்ணி வரணும் என் கண்ணில் நீர் சுரிபேக்கு உன் இருதயம் உடைக்கப்படணும் என் இருதயம் சச்சல் படபேக்கு
ஏதோ சும்மா டைம் பாஸ் ಅಂತ சொல்லி கொடுக்கல ஏனோ இல்லை காலவன வர்த்தவாகி கழியோ காரியங்களை நமக்கு தெரிஞ்சதில்ல டீப் ரிபென்டன்ஸ் மாடித தப்பினே மாட்டல ಅಂದ್ರೆ ஒரு ஆழமான ஒரு மனம் திரும்புதல் நீங்கள் செய்த பாவத்துக்கு இன்றைக்கு நீங்கள் செய்யாவிட்டால் சான்சஸ் ஆர் தே தட் யூ வான்ட் மிஸ் தட் நீங்க अनेक வாய்ப்பு இருக்கு நீங்க பரலோகத்தை தவிர்க்க விட முக்கியத்துவமா வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் சாமி கொண்டு வாங்க ஒவ்வொருவரும் தவிர்த்து போக கூடாது இந்த வாக்கியத்துக்காக நடுவே இந்த வசனத்தின்படி நடக்கும் எனக்குள்ளிருக்கிறேன் நல்ல பிதாவே சரி எல்லாரும் சேர்ந்து மனவே கொண்டு கொண்டாடு என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் சர்வேந்திரத்தின் பவித்ர நாமவனை கீர்த்திசு என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் மனவே கொண்டு கொண்டாடு என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தன மாணித உபகாரங்களில் ஒன்றன்னு மறையவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிருப்பாயாக பிளஸ் யூ ஆமென்